தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா பட்டா ஒரு சட்டப்பூர்வ ஆவணமா அல்லது பத்திரம் தான் ஒரு சொத்தினுடைய சட்டப்பூர்வ ஆவணமா பட்டா ஒருவருடைய பெயரிலும் இருந்து பத்திரம் ஒருவருடைய பெயரிலும் இருக்கும் பொழுது அந்த சொத்திற்கு யார் சட்டப்பூர்வ உரிமையாளர் நீதிமன்றத்தில் வழக்கு என்று வரும் பொழுது பட்டா யாருடைய பெயரில் இருக்கிறதோ அவர் அந்த சொத்தின் உரிமையாளர் ஆக முடியுமா அல்லது பத்திரம் தன்னுடைய பெயரில் இருக்கும் பொழுது அவர் அந்த சொத்தை மீட்டு தான் அந்த சொத்தின் உரிமையாளர் என நிரூபிக்க முடியுமா இரண்டில் எது சட்டப்பூர்வ ஆவணம் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் முதலில் ஒரு அசையா சொத்தை பொறுத்தவரை அந்த சொத்தானது வில்லங்கமற்ற சொத்தாக இருக்க வேண்டுமென்றால் அந்த சொத்திற்கு அந்த சொத்தின் உரிமையாளர் பெயரில் பட்டா இருக்க வேண்டும் அந்த சொத்தின் உரிமையாளர் பெயரில் பத்திரம் இருக்க வேண்டும் மேற்படி அந்த சொத்தின் உரிமையாளர் அந்த சொத்தை தன்னுடைய அனுபவத்தில் வைத்திருக்க வேண்டும் இந்த மூன்றும் ஒரு சேர யாரிடம் இருக்கிறதோ அந்த சொத்தானது ஒரு வில்லங்கமற்ற சொத்தாக இருக்கும் மேலும் அந்த சொத்தின் உரிமையாளருக்கு அந்த சொத்து எந்த வழியில் வந்தது என்பதை பொறுத்தும் அந்த சொத்திற்கு அவர்தான் உரிமையாளரா இல்லையா என்பதை பார்க்க முடியும் ஒருவருடைய பேரில் பட்டா இருக்கிறது என்றால் அந்த பட்டா அவருக்கு எந்த வழியில் வந்தது என்பதை பார்க்க வேண்டும் அவருடைய தந்தை இறந்த பிறகு தந்தைக்கு வாரிசு என்ற அடிப்படையில் அவர் அந்த இடத்திற்கு பட்டா பெயர் மாற்றம் செய்துள்ளாரா அல்லது அந்த சொத்தை தன்னுடைய தந்தையிடமிருந்து தானமாக பெற்று அதன் அடிப்படையில் தன்னுடைய பெயருக்கு பட்டா வைத்துள்ளாரா அல்லது அந்த சொத்தை நீண்ட காலம் அனுபவம் செய்ததன் அடிப்படையில் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் அதற்கான ஆவணங்களை சமர்ப்பித்து பட்டா பெற்றுள்ளாரா அல்லது ரயத்வாரி பட்டா எனப்படும் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பட்டாவின் அடிப்படையில் அந்த நிலத்தை உழுத விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பட்டாவின் அடிப்படையில் பூர்வீகமாக அந்த சொத்தை உழுது விவசாயம் செய்து தங்களுடைய மூதாதையர்கள் வழிகளின் அடிப்படையில் அந்த பட்டா அவர் பெற்றுள்ளாரா என இந்த பட்டாவை பொறுத்தவரை எந்த வழியில் அவருக்கு பட்டா வந்தது என்பதை பொறுத்து அந்த சொத்திற்கு அவர்தான் அந்த சொத்திற்கு உரிமையாளரா இல்லையா என்பதை நிரூபிக்க முடியும் பூர்வீகமாக அந்த சொத்தை அனுபவம் செய்து வந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து எஸ்எல்ஆர் ஓஎஸ்ஆர் அதுபோன்ற ஆவணங்களில் அவர்களுடைய மூதாதையர்களுடைய பெயர்கள் இருந்து அதன் அடிப்படையில் வழி வழியாக அவர்கள் பட்டா பெயர் மாற்றம் செய்து தற்பொழுது ஒருவருடைய பெயரில் பட்டா இருக்கிறது என்றால் அந்த பட்டாவே அந்த சொத்திற்கு மூல ஆவணமாகும் அந்த பட்டா தான் அந்த சொத்திற்கு சட்டப்பூர்வமான ஆவணமாகும் அந்த பட்டா யாருடைய பெயரில் இருக்கிறதோ அல்லது யார் யாருடைய பெயரில் இருக்கிறதோ அவர்கள் அனைவருமே அந்த சொத்திற்கு சட்டப்பூர்வமான உரிமையாளர்கள் ஆவார்கள் ஆனால் தமிழகத்தில் யூடியார் காலம் என விவசாய நிலங்களை வகைப்படுத்துவதற்காக சர்வே எடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் அப்பொழுது புதியதாக ஆவணங்கள் அனைத்தையுமே அப்டேட் எனப்படும் மாற்றியமைக்கப்பட்டது அவ்வாறு மாற்றியமைக்கப்படும் பொழுது சொத்தின் உரிமையாளர்கள் வெளியூர்களில் இருக்கும் பொழுதோ அல்லது வெளிநாடுகளில் இருக்கும் பொழுதோ அல்லது அந்த சொத்தை பராமரிக்காமல் கண்டுகொள்ளாமல் இருக்கும் பொழுதோ மேற்படி அந்த சொத்திற்கு அருகில் உள்ள நபர்களோ சொத்தினுடைய உரிமையாளர்களின் உறவினர்களோ அல்லது பக்கத்து கிராமத்தின் நபர்களோ என அந்த யுடிஆர் காலத்தில் அந்த சொத்தை யார் யாரெல்லாம் அனுபவம் செய்து வந்தாரோ அவர்கள் பெயரில் இந்த பட்டாவானது பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அவர்கள் பெயரில் பட்டா மாற்றம் செய்யப்பட்டது இவ்வாறு இந்த யூடிஆர் காலத்தில் சட்டத்திற்கு புறம்பாக தன்னுடைய பூர்வீக சொத்தாக இல்லாமல் இருந்து அடுத்தவர் சொத்தை அனுபவம் செய்ததன் அடிப்படையில் ஒரு பட்டா பெற்று அவர்கள் அதன் அடிப்படையில் அனுபவம் செய்து வந்தால் அந்த பட்டாவானது சட்டப்பூர்வமான உரிமையாக இருக்காது ஏனென்றால் பட்டாவை பொறுத்தவரை வருவாய்த்துறை அதிகாரிகள் அந்த சொத்தை பொறுத்தவரை யாருடைய அனுபவத்தில் இருக்கிறது என்பதை மட்டும் பார்த்து அதன் அடிப்படையில் பட்டா வழங்கி வந்தார்கள் எனவேதான் யூடிஆர் காலத்தை பொறுத்தவரை சொத்தின் உண்மையான உரிமையாளர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு அவர்கள் தற்பொழுது இந்த யூடிஆர் பட்டாவை திருத்தம் செய்வதற்காக அலைந்து பட்டா மட்டுமே ஒரு அடிப்படை ஆவணமாக இருந்து வருகிறது பட்டா மட்டும்தான் அதற்கான மூல ஆவணம் என்று இருக்கும் பொழுது அந்த சொத்திற்கு இதற்கு முன் எந்தவிதமான பத்திரப்பதிவும் நடைபெறாமல் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து பட்டா மட்டுமே அடிப்படையாக கொண்டு அந்த சொத்தை அனுபவம் செய்து மூதாதையர்கள் இறந்த பிறகு வாரிசுகளின் அடிப்படையில் அந்த பட்டாவை பெயர் மாற்றம் செய்து பட்டாவை மட்டுமே வைத்துக் கொண்டால் அந்த பட்டாவானது ஒரு சட்ட சட்டப்பூர்வ உரிமை ஆவணமாகவும் அந்த சொத்திற்கு அந்த பட்டாதான் சொத்தின் உரிமையாளர் என்பதை நிரூபிக்கும் சட்டப்பூர்வமான உரிமை ஆவணமாகும் ஆனால் மோசடியாக அனுபவம் செய்து சொத்தின் உண்மையான உரிமையாளருக்கு தெரியாமல் ஒரு பட்டா பெற்று வந்தால் பட்டா தங்களுடைய பெயரில் இருந்தாலும் அந்த பட்டா ஆனது அந்த சொத்தின் உரிமையாளர் என்பதை நிரூபிக்காது அந்த பட்டாவை சொத்தின் உண்மையான உரிமையாளர் தங்களுடைய இதற்கு முன் யாருடைய பெயரில் பட்டா இருந்தது தங்களுடைய முன்னோர்கள் பெயரில் பட்டா இருந்ததா அதனுடைய வாரிசு சான்றிதழ் அல்லது இதற்கு முன் தங்களுடைய பெயரில் பத்திரங்கள் உள்ளிட்ட ஆவணங்கள் அந்த சொத்தின் உரிமையாளர் என்பதை நிரூபிக்கும் வகையான ஆவணங்கள் இருந்தால் அதனை சம்பந்தப்பட்ட உரிமையல் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து உங்களுடைய சொத்தை மீட்க முடியும் பட்டாவை ரத்து செய்ய வேண்டும் அதுவும் யூடிஆர் பட்டாவை ரத்து செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களிடம் முறையிட்டு அந்த மோசடியாக பெறப்பட்ட செய் யூடிஆர் பட்டாவை ரத்து செய்து உங்கள் பெயருக்கு மீண்டும் உங்களுடைய பட்டாவை பெற முடியும் இரண்டாவது பத்திரத்தை பொறுத்தவரை இரண்டு நபர்களுக்கிடையே அந்த சொத்தின் உரிமையாளர் தங்களுடைய உரிமை மாற்றம் செய்வதற்கான ஒரு சட்டப்பூர்வமான ஆவணமாகும் அவ்வாறு ஒரு சொத்தின் உரிமையாளர் இன்னொரு உரிமையாளருக்கு தன்னுடைய சொத்தை விட்டு கொடுத்து உரிமை மாற்றம் செய்யும் பொழுது அந்த பத்திரம் யார் வைத்திருக்கிறாரோ அவரே சட்டப்பூர்வமான உரிமையாளர் ஆவார் ஒரு பட்டாவின் உரிமையாளர் பட்டாவை வைத்து கொண்டு வேறு ஒருவருக்கு தன்னுடைய சொத்தை விற்பனை செய்து வருகிறார் அவ்வாறு அந்த சொத்தை புதியதாக வாங்கிய நபர் தன்னுடைய பெயருக்கு பட்டா பெயர் மாற்றம் செய்யாமலேயே மேற்படி அந்த பத்திரத்தை மட்டுமே வைத்து கொண்டு வேறு ஒரு நபருக்கு விற்பனை செய்து விடுகிறார் இந்த நிலையில் இந்த மூன்றாவது நபர் தன்னுடைய பெயரில் பத்திரம் மட்டுமே இருக்கும் பட்டாவானது முதலில் யார் விற்பனை செய்தாரோ அவருடைய பெயரிலோ அவர் ஒருவேளை இறந்திருந்தால் அவருடைய வாரிசுகள் பெயரில் பட்டா இருக்கும் தற்பொழுது இந்த சூழ்நிலையில் இந்த சொத்தானது யாருக்கு சொந்தம் அல்லது யார் இந்த சொத்தின் சட்டப்பூர்வமான உரிமையாளர் என்றால் கடைசியாக அந்த சொத்தை யார் வாங்கினாரோ அவர்தான் சட்டப்பூர்வமான உரிமையாளர் அவர்கள் பட்டா பெயர் மாற்றம் செய்யாமல் இருந்திருந்தாலும் சட்டப்பூர்வமாக அந்த சொத்து சொத்து பரிமாற்றம் நடைபெற்று இருப்பதால் பத்திரம் யார் பெயரில் இருக்கிறதோ அவரே சட்டப்பூர்வமான உரிமையாளர் ஒருவேளை அவர் அந்த சொத்தை அனுபவம் செய்ய முடியாமல் இருந்தால் அல்லது அனுபவம் அந்த பட்டாதாரரிடம் இருந்தால் அந்த பத்திரம் வைத்துள்ள நபர் அந்த சொத்தை மீட்க முடியும் அடுத்து இரண்டாவது ஒரு சொத்திற்கு ஒருவர் தன்னுடைய பெயரில் ஒரு பத்திரம் வைத்துள்ளார் ஆனால் அந்த பத்திரமானது இதற்கு முன் உள்ள தாய் பத்திரங்கள் அடிப்படையில் பார்த்தால் அது ஒரு சட்டப்பூர்வமான ஆவணமாக இல்லை ஏற்கனவே இரண்டு பத்திரங்கள் சட்டத்திற்கு புறம்பாக உண்மையான உரிமையாளருக்கு எதிராக ஒரு நடைபெற்று அதன் அடிப்படையில் ஒருவர் தன்னுடைய பெயரில் பத்திரங்கள் வைத்திருந்தாலும் அந்த சொத்தை அவரால் மீட்க முடியாது ஒருவர் ஒரு சொத்திற்கு தன்னுடைய பெயரில் பத்திரம் வைத்துள்ளார் என்றால் அதற்கு முன் அந்த பத்திரத்தை அந்த சொத்தை அவருக்கு விற்பனை செய்தவருக்கு அந்த சொத்தின் மீது உரிமை இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் அவ்வாறு உரிமை இருக்கிறது என்றால் அவருக்கு அந்த சொத்தை விற்றவர் அவருடைய பெயரில் அந்த பத்திரம் இருக்கிறதா பட்டா உள்ளிட்ட ஆவணங்கள் இருக்கிறதா என்பதை பார்த்து குறைந்தது மூன்று தாய் பத்திரங்கள் அல்லது மூன்று தலைமுறைகள் அந்த சொத்திற்கு அவர்கள்தான் உரிமை உரிமையாளர்கள் என்பதை நிரூபித்தால் மட்டுமே பத்திரம் யார் பெயரில் இருக்கிறதோ அவர் அந்த சொத்திற்கு உரிமையாளர் என்பதை நிரூபிக்க முடியும் எனவே சட்டத்திற்கு புறம்பாக பொய்யான ஆவணங்களை ஜோடித்து ஒருவர் பெயரில் பத்திரம் இருந்தாலும் சொத்தின் பட்டாதாரருக்கு தெரியாமல் பட்டாவை மறைத்து வேறொரு நபர் சொத்தின் உண்மையாளருக்கு தெரியாமல் பத்திரம் ஏற்படுத்தினாலும் பத்திரம் அவருடைய பெயரில் இருந்தாலும் அந்த பத்திரமானது செல்லாது அந்த பத்திரம் அவருடைய பெயரில் இருந்தாலும் நீதிமன்றத்தில் வழக்கு என்று வரும்பொழுது யார் பெயரில் பத்திரம் இருக்கிறதோ என்பதை மட்டும் பார்க்க மாட்டார்கள் அந்த பத்திரம் வைத்துள்ள நபருக்கு அந்த சொத்து எந்த வழியில் வந்துள்ளது பத்திரம் வைத்துள்ள நபருக்கு விற்பனை செய்த நபருக்கு அந்த சொத்தின் மீது உரிமை இருக்கிறதா என்பதையெல்லாம் ஆராய்ந்து பத்திரம் வைத்ததன் அடிப்படையில் அந்த பத்திரத்துக்கு தாய் பத்திரங்கள் சரியாக இருக்கிறதா தாய்ப்பத்திரங்கள் அடிப்படையிலேயே ஒருவர் பெயரில் பத்திரம் இருக்கிறது என்றால் சட்டப்பூர்வமான ஆவணமா இல்லையா என்பதை நிரூபிக்க முடியும் இவ்வாறு தான் ஒருவர் பெயரில் பட்டா இருந்தாலும் சரி அல்லது பத்திரம் இருந்தாலும் சரி யார் உண்மையான உரிமையாளரோ அவரே சட்டப்பூர்வமான உரிமையாளர் ஆவார் ஒரு சொத்திற்கு ஒருவர் பெயரில் பத்திரம் இருந்து அவருக்கு தெரியாமல் அந்த சொத்தை அனுபவம் செய்து வந்தவர் தன்னுடைய பெயரில் பட்டா பெற்றிருந்தாலும் அந்த பட்டாவானது செல்லாது ஏனென்றால் சொத்தின் உரிமையாளர் பெயரில் ஏற்கனவே பத்திரங்கள் இருந்து வருகிறது ஆனால் அந்த இடத்தை அவர் அனுபவம் மட்டும் செய்யாமல் விட்டுவிடுகிறார் இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு அந்த ஆக்கிரமிப்பாளர்கள் வருவாய்த்துறையிடம் போலியாக ஆவணங்களை சமர்ப்பித்து அந்த அனுபவத்தின் அடிப்படையில் பட்டா பெற்றிருந்தாலும் அந்த பட்டாவானது சட்டப்படி செல்லாது சொத்தின் உண்மையான உரிமையாளர் யாருடைய பெயரில் பத்திரம் இருக்கிறதோ அந்த பத்திரமே சட்டப்பூர்வமான ஆவணமாகும் அவரே அந்த சொத்திற்கு சட்டப்பூர்வமான உரிமையாளர் ஆவார் இவ்வாறு தான் பத்திரமாக இருந்தாலும் சரி பட்டாவாக இருந்தாலும் சரி அந்த பட்டா எந்த வழியில் வந்தது அல்லது அந்த பத்திரம் எந்த வழியில் வந்தது பட்டா எந்த வழியில் அவர் அடைந்தார் அதே போல பத்திரம் ஒருவர் வைத்திருந்தார் அந்த பத்திரம் அவருக்கு எந்த வழியில் வந்தது என்பதை பொறுத்து மட்டுமே இந்த பட்டா அல்லது பத்திரத்தில் இரண்டில் எது சட்டப்பூர்வமான ஆவணம் என்பதை நீதிமன்றம் முடிவு செய்யும் நன்றி வணக்கம்